பார்த்தீங்கன்னா பண வரவுக்காகவே நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 1 ரூபாய் காயினை வச்சுட்டு அது மேலே எலுமிச்சை மாயம் உப்பு பயன்படுத்தி சொல்லியிருந்தோம். அதே முறையிலேயே வந்து தங்கத்தை காயினு பதிலாக அந்த தங்க காயினை பயன்படுத்துகிற முறை நம்ம ஓரளவு சொல்லியிருந்தோம். அதை வந்து இப்போ செய்முறையாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் அந்த முறை. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளேட்டோ இல்லை பீங்கான் கூட பயன்படுத்தலாம், பீங்கான் பாத்திரம் கூட பயன்படுத்தலாம். இதில் 1 குடி கல் உப்பு எடுத்துக்கங்க. இதில் இந்த தங்கம், சில தங்கம் வந்து உப்பு பட்ட உடனே கருத்து போயிடும் சரிங்களா. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதரசம் அதச்சும் வாத தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கம். இது வந்து இந்த உப்புல வச்சுருந்தாலும் இது வந்து கருத்து போகாது. இதை இதில் வச்சுட்டு எலுமிச்சம் பழத்தை குறுக்கா இது மேலே வச்சுட்டோம்னா 5 நாளைக்கு 1 முறை வந்து நீங்கள் அந்த இதை எடுத்து போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சுடுங்க. எங்கே ஒன்றா வைக்கலாம், பூஜை ரூமில் தான் இருக்கணும் அவ்வளோதான். 5 நாளைக்கு 1 முறை இந்த எலுமிச்சை மாயத்தையே எடுத்துங்க. இந்த உப்பு இது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்து தண்ணியில் கரைச்சி போட்டுடலாம். அப்படி இல்லைனாக்கா எடுத்து டஸ்ட்பின்லேயே போட்டுருங்க. இதை எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் புதுசாக இந்த உப்பு இந்த காயினையை பார்வையை பயன்படுத்தலாம், புது எலுமிச்சை மாயை வச்சு பயன்படுத்தலாம். இது வந்து தங்க அதிகமாக நம்ம வீட்டுக்கு கிடைக்கும், செல்வங்களும் அதிகமாக நம்ம கிடைக்கும் இந்த முறை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 1 ரூபாய் காயின் பயன்படுத்தி இதே முறையில் தான் தங்கம் கிடைக்கல ரொம்ப கஷ்டமாகுதுன்றவங்களுக்கு இந்த 1 ரூபாய் காயினை இந்த உப்பில் வச்சு எலுமிச்சை மாய்த்து இதே முன் சொன்ன மாதிரியே வச்சுட்டு 5 நாளைக்கு 1 முறை இதே மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதே காயினை நீங்கள் திரும்பவும் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் முறையாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த பண கஷ்டங்கள் குறையும். இது அனுபவபூர்வமாக நிறைய பேருக்கு சொல்லி அவங்க எல்லாம் இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் இதை வந்து நம்ம தங்கத்தை வச்சு செஞ்சுருக்கோம், இதை பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடும். மேலும் இதை பற்றி டீட்டெயில் தெரியுன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கனிமா.